ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மலேசியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான வந்து கடை தாங்க வந்துட்டு ராயல் நாசிலிமா. அதான் நாசிலிமா ராயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கெடா. இது கெடாவுடைய ஸ்டைலு. கெடாங்கிறது வந்து ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துடைய ஒரு ஃபுட்டு தான் வந்து இந்த நாசிலிமா ராயல் கெடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் சாப்பாடு சும்மா அப்படி தான் இருக்கு. ஏன்னா இதோடைய பிரான்ச் இன்னொன்று வந்துட்டு புத்ராஜாவில் இருக்குது, அங்கே நான் அதிகமாக போய் சாப்பிட்ருக்கிறேன். அதே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாசி கண்டாவுடைய ஸ்டைலில் தான் இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க மக்களே, டிஸ்பிளேல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கோழி, அதே மாதிரி குடல், மாட்டிறச்சி, இறாலு, கனவா மீன் முட்டை, கனவா மீன் சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து வாத்து முட்டை, அதே மாதிரி அவுச்ச முட்டை. கறியில் வந்து என்னென்னா தாளிச்சா, மீன் கறி, கோழிக்கறி, அதே போன்று வந்து இது என்னது மாட்டிறச்சி கறி, ஆட்டிறச்சி கறின்னு சொல்லிட்டு விதவிதமாக வச்சுருக்கிறாங்க. என்னன்னா ஆனியன் பவாங் அப்படிம்பாங்க, செம்மையா இருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, என்ன சொன்ன இது நாசிலிமா கெடா, நாசிலிமா கெடா, இதில் என்னென்ன? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா என்னென்ன ஸ்பெஷலு? ஓகே, நீங்கள் ஐயா பவாங் ஒன்று வச்சுருங்க. எதாவது ஒன்று வைங்களேன், உங்களுக்கு பிடிச்சதை வைங்களேன். ஆமாம், அடுத்ததா வந்து சையூர் வந்து வெண்டிக்காய். ஓகே, வெண்டிக்காய் வாங்கின, வெண்டிக்காய் வைங்க, பாவக்காய் வைங்க, கனவா மீன் முட்டை. போதும், கொஞ்சமாக வைங்க. அடுத்து ஒரு டாக்கிங் தானே இது, டாக்கிங் வைங்க. ஆமாம், அக்குவா சம்பவம் பண்ணிடுங்க ஃபுல்லாக. ஆ, முட்டை வேணாம்ண்ணே, முட்டை வேணாம், முட்டை வேணாம். ஆமாம், ஃபுல்லாக எல்லா கறியையும் வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் அந்த இது நாசிகண்டா ஸ்டைலில் இருக்குது. ஆமாம், இது என்ன என்ன தால்ச்சாவா? தால்ச்சா. பாருங்க, அந்த கருப்பு கீச்சாப் தாங்க ரொம்ப ஸ்பெஷலு. கருப்பு கீச்சாப்பை வந்து சாப்பிட்றதுல தான் வந்து அதனுடைய டேஸ்ட்டுக்கு அந்த இதுக்கு. ஓகேண்ணா, ஃபுல்லாக கறியில் ஜம்போ பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா ஐட்டங்களும் இருக்கு. வாங்க, இப்போ எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, உனக்கு பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஐயாம் பவாங்கு, பாவக்காய் பொரியல், கனவா மீன் முட்டை. கனவா மீன் முட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன கனவா மீன் முட்டையை பாருங்கள், நல்லா செம்மையாக இருக்குது. வெண்டிக்காய், என்ன மாட்டிறச்சி, இது எல்லாமே நம்ம ஃபேவரட் எடுத்தேன். ஒரு மலையவே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா குமிச்சு வச்சுருக்கு. எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம், சும்மா நான் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. வாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆக்சுவலாக இது மலேசியன் சாப்பாடு, மலேசியன் ஃபுட்டு. இந்த பிரான்ச் வந்து நிறைய இடங்களில் இருக்குது. நான் முன்னாள் நல்லா சாப்பிட்ருக்கேன், நிறையா நல்லா செம்மையாக இருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா ஓவர் ஐட்டங்கள், ஏன்னா ஐட்டத்தை சாப்பிட்றதுக்கே வந்து நமக்கு வயிறு நிறைஞ்சு போயிடும். சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்றத. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு தான் அதிகமாக இருக்குது. கேமராமேன் தான் அடித்து வெளுத்துக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சமாக சோறு வச்சு ஐயா பவாங்க கோழியை பொறிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேசாக ஹனி ஊற்றி, வெங்காயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரவே கடா நல்லா பொறிச்சு, அரவே கடாவும் பொறிச்சு ரெண்டு விதமாக எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலே தூவி விடுவாங்க. இது நல்லா ஐயா பவாங் வந்து ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது. சில கடையில் சிவப்பாக செஞ்சு வச்சுருப்பாங்க, நல்லா கலர் பொடி போடாமல் நல்லா நார்மலாக நேச்சுரலாக இருக்கு. இந்த வெண்டிக்காய் வந்து பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பண்ணி மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு சுடுதலில் போட்டு எடுப்பாங்க.
செம்மையாக அருமையாக இருங்க. ஆஹா சூப்பராக இருங்க. நல்லா சொத்தம் கனவா மீன் முட்டை. ஆஹா வேற லெவலு, வேற லெவலில் இருக்கு. இம்ரான் தான் வந்து அவங்க சாப்பாடை கம்மியாக எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காப்ல. எதை சொன்னா மாட்டேன் இருக்கணுமா கேட்டு தருமா. தாழ்ச்சா மட்டும் இருப்பீங்களா? நாசிலிமா, சாரி நாசிலிமா ராயல் கெடா. இது வந்து ஒரு கெடா மாநிலத்துடைய ஒரு ஃபேவரட் ஃபுட்டு. இது தேங்காய் சோறு தான். இது பாவக்காய் வந்து இப்படி பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த மலேசியாவில் வந்து அதிகமாக எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் இந்த பாவக்காய் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொறிச்சு வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்குங்க. இது நல்லா முறுமுறுன்னு அந்த பொறிச்சு எடுத்தப்ப வந்து சாப்பிடணும்னு வச்சுங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க. அரிசி இந்த சோயா சாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் சோயா சாஸ் போட்டு மாட்டரிச்சி கோழிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொறிச்சு பிறட்டுவாங்க. மாட்டரிச்சியை வந்து அவிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோயா சாதத்தில் போட்டு பிறட்டுவாங்க. அதில் வந்து லைட்டாக சுகரு போட்டுப்பாங்க. அருமையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு சும்மா அருமையாக அப்படி தாங்க இருந்துச்சு. ஏன்னா கோழி தான் பெரிய கோழியாக இருந்தது. சோறுலாம் சாப்பிட்டாச்சு, கோழி மட்டும் சாப்பிட முடியல. இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுருக்கேன். ராயல் நாசினிமா ராயல் கெட்டா அம்பியனா வாங்க சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் சாப்பாடு. ஏகப்பட்ட பிராஞ்சி வச்சுருக்காங்க, நீங்கள் எங்கே இருக்கலாம் அங்கே கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் அருமையாக இருக்கு. ஓகே ஓகே வேலை, நம்ம காசை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான் வேலை. ஆமாம் ஆ எவ்வளோண்ணே நமக்கு? இது நாலு நாளாக அங்கே இறங்குறதுக்கு. ஆமாம் வீடியோ இதாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பிஸியான உங்களுக்கு சும்மா ஒரு நண்பர். பேர் என்ன உங்கள் பேர்? முகமது ராஷித். முகமது ராஷித் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல, அவர்கிட்ட என்னென்னு கேட்போம். நீங்கள் மலேசியாவுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? மலேசியா வந்து ஒரு வருஷம் தான். ஒரு வருஷம் தானா? வேலை பார்த்துருக்கீங்களா? இல்லை, இங்கே மேரேஜ் பண்ணிருக்கீங்க. வேலை பார்த்துருக்கீங்க? என்ன வேலை பார்த்துருக்கீங்க? இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குறாங்க. எப்படி இருக்குது மலேசியா லைஃப்லாம்? ஓகே ஓகே தான், மலேசியா லைஃப்லாம் ஓகே தான் அப்படிங்கிறாப்புல. ஆமாம், எந்த ஊர் நீங்கள்? மேலக்கோட்டை. ராமநாதபுரம் மாவட்டம் மேலக்கோட்டை. மேலக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் மேலக்கோட்டை. ஓகே, உங்களுக்கு என்ன வயசாகுது? 26. ஓகே, ரொம்ப நன்றி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. சாப்பாடெலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நம்ம இங்கே சாப்பிட்டு வர முன்னாடியே வருவாங்கலாம் சாப்பிட்றதுக்கு. சரி, இந்த இடம் அண்ணா உங்க பேர் என்னண்ணா? என் பேரு சைபுதீன். சைபுதீன், எந்த ஊருண்ணா? ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் எங்க? ராமநாதபுரம் மாவட்டம் மேலக்கோட்டை. மேலக்கோட்டை அண்ணன், மேலக்கோட்டை எத்தனை வருஷமான வேலை வாக்குறியா? நான் இங்க வந்து ஒரு 11 வருஷம் வேலை வாக்குறேன். 11 வருஷமா வேலை வாக்குறாப்ல அண்ணன். அண்ணனு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம். எத்தனை பிள்ளைங்க? ஒரு குழந்தை. ஒரு குழந்தை. எப்ப ஊருக்கு போனியா? எப்ப வந்திய? நான் போறியா? இப்ப வீடு போட்டுட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் ஒரு 3 வருஷம் ஆச்சு வந்து. இப்ப 3 வருஷம் ஆச்சு, அதை முடிச்சுட்டு வீடு பால் காய்ச்சி தான் போவேன். ஓகே அண்ணன், வீடு பால் காய்ச்சி தான் போகணுமா? ஆளுந்து பேசுனா நல்லபடியா போங்க, சாப்பாடு செம்மையா இருந்துச்சு. ஆமா, நம்ம இந்த கடைக்கு அடிக்கடி வர்ற ஆள் தான்.
ஆனால் எப்போது ஒரு தடவை தான் வருவேன். ஓகே ஆமாம் ஓகே பாப்போண்ணா. ஓகே மாமூன் 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 ஓகே பாய் சாப் ஓகே ஓகே இன்ஷா.